லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெட்டி நடி போடுகிறது. சிகரெட்ல சூடு வைக்கிறது, தண்ணி அடிக்கிற பழக்கமே இருக்காது, ஆனா நீ தண்ணி அடிக்கணும், எனக்கு கம்பெனி கொடுக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விருப்பம் இல்லைன்னு சொன்னாக்கா அடிப்பாங்க. நான் என் ஒய்ஃபு கிட்ட போகும்போது எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாது, நான் உங்ககிட்ட தான் செய்ய முடியும், நான் உனக்கு பணம் தரல, நீ பண்ணி தான் ஆகணும். அப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட பழக்கமே இல்லைன்னா கூட சாப்பிட்டு தான் ஆகணும், இப்படி கழுத்தில் கத்தியெல்லாம் வைப்பாங்க, நான் உன்னை சாவடிச்சிருவேன், நீங்கள் வந்து நவர முடியாது. அப்போ அது அவன் செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, உயிருக்கு பயந்து சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறானோ நடிச்சு தான் ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அங்கேருந்து தப்பிச்சு வர வழி கிடையாது. அவன் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு அங்கே இருந்துட்டு தான் வந்தான். கஸ்டமரே கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி டைப்பில் வேணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஏஜ் வந்து எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ ஏஜில் வேணும்னு கேட்டுப்போம். அந்த ஏஜில் கேட்கும் போது அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் கேட்பாங்க, ஏன்னா அவங்க வந்து வெளியிலலாம் வரமாட்டாங்க, ரகசியமாக ஒரு வீட்டில் இருப்பாங்க, எல்லாம் வசதியான ஆள் தான் கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்போ நம்ம சின்ன பொண்ணுன்னு சொல்லி நம்ம அனுப்புவோம், ஆனால் அவங்க வந்து எதிர்பார்க்கறது வேறு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தேவையான கம்பெனிலாம் இவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம எல்லாமே சொல்லி தான் அனுப்புவோம், பட் அங்கே போன பிறகு ஒருத்தருன்னு சொல்லி ரெண்டு பேர் இருப்பாங்க ரூமில். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் தான் ஏஜென்ட் அப்படின்னா நான் கம்மியாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுப்பேன், இப்போ எனக்கு முன்னாடி ஒரு ஏஜென்ட் இருக்கிறான்னா அவங்க எடுத்துகிட்டு தான் என்கிட்ட வரும் அந்த அமௌண்ட்டு. இப்போ நான் ஒரு 100-200 எடுத்துகிட்டு மீதி காசு அவங்களுக்கு கொடுத்துருவேன். சின்ன பொண்ணாக வேணும்னு கேட்பாங்க, ஆண்டிலாம் கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் ஆண்டிங்க வேணும்னு கேட்குறவங்க வந்து கேட்குறவங்க சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கணும். கற்றுக்க போகிறாங்க? ஆமாம். என்ன கற்றுக்க போகிறாங்க? அவங்க கற்றுக்க போகிறாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ முதலியார் ரூமில் போயிட்டு எதுவும் முடிச்சு கற்றுக்கக்கூடாது. ஆண்டியாக இருந்தால் பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களும் வேலை இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து ஹோட்டலில் இருந்து பெரிய பெரிய இடங்களை வரைக்கும் வேலை கொடுக்குறாங்க, அப்படி கொடுத்துமே இவங்க இந்த மாதிரி போகணும். சரி, சூப்பர் மார்க்கெட்லேயோ எக்ஸ்போர்ட்லேயோ போனால் நீங்கள் அங்கே தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போகிறோன்னா அதில் ஒரு மேனேஜரோ இல்லை ஓனரோ, நீங்கள் வந்து வேலையை முடிச்சுட்டு என் கூட வா, உனக்கு நான் சேலரி அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் தான் தீர்வோம். எல்லா இடத்துலையுமே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான். அக்கா, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்கக்கா? நான் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். 10 வருஷமாக இருக்கீங்க. ஓகே, இந்த 10 வருஷத்தில் எவ்வளோ பெண்களை இந்த மாதிரி ஆண்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பீங்க? அதான், இப்போ வந்து நாங்களே ஒருத்தர் மூலியமாக தான் போகிறோம். இப்போ இது இந்த தொழிலில் வந்து ஏஜ் அதிகமாகிடுச்சுன்னா வேறு ஒரு ஆளை கேட்பாங்க, கொஞ்சம் சின்ன வயசாக இந்த மாதிரி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் வேணான்னு சொல்லும்போது நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் யாராவது சொல்லி அனுப்பி விடுவோம், அதில் ஏதாவது எங்களுக்கு கமிஷன் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கிறீங்க, இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்குறாங்கன்னா அதுக்கு நடுவில் எவ்வளோ ஏஜெண்ட் வருவாங்க, இல்லை நீங்கள் மட்டும் தான் டேரெக்டாக இன்வால்வ் ஆவீங்களா? டேரெக்டாக இல்லை, எங்களுக்கு அடுத்தது ஒருத்தர் இருப்பாங்க, இப்போ அவங்க ஸ்ட்ரைட்டாக வர முடியாது, அந்த ஏஜென்ட் மூலியமாக தான் எங்களுக்கு கான்டாக்ட் வருவாங்க. இப்போ அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்களோ எடுத்துகிட்டு தான் மீதி தான் எங்ககிட்ட தருவாங்க, நாங்கள் எவ்வளோ கமிஷனோ நாங்கள் எடுத்துகிட்டு மீதி அந்த வரவங்களுக்கும் அவங்களுக்கு கொடுத்துருவோம் காசு. அந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு, உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஸோ எல்லாம் போக காக்கா கடி கடிச்சு தான் அந்த பொண்ணு கொடுப்பீங்க. ஓகே, அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு கம்மியாக தானே அமௌண்ட்டு போகும், கம்மியாக தான் வரும் அவங்களுக்கு, அதை ஒத்துட்டு தானே வராங்க, நம்ம சொல்லிடுவோம் இப்போ இந்த மாதிரின்ட்டு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நான் தான் ஏஜென்ட் அப்படின்னா நான் கம்மியாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுப்பேன், இப்போ எனக்கு முன்னாடி ஒரு ஏஜென்ட் இருக்கிறான்னா அவங்க எடுத்துகிட்டு தான் என்கிட்ட வரும் அந்த அமௌண்ட்டு. இப்போ நான் ஒரு 100-200 எடுத்துகிட்டு மீதி காசு அவங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ நீங்கள் 10 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல, ஸோ நீங்கள் எதை பேஸ் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டுப்பா இவ்வளோ டைமுக்கு இவ்வளோ அமௌண்ட்டும் சார்ஜ் பண்ணுறீங்க, உடல் வாகுவை பொறுத்தா, வயதை பொறுத்தா, அவங்களோட தேவைகளை பொறுத்தா? இல்லை, அவங்களே கஸ்டமரே கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி டைப்பில் வேணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஏஜ் வந்து எனக்கு கம்மியாக வேணும், எனக்கு வந்து ஏஜ் அதிகமாக வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ ஏஜில் வேணும்னு கேட்டுப்போம். அந்த ஏஜில் கேட்கும் போது அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் கேட்பாங்க, ஏன்னா அவங்க வந்து வெளியிலலாம் வரமாட்டாங்க, ரகசியமாக ஒரு வீட்டில் இருப்பாங்க, நாங்கள் போய் சொன்னால் மட்டும்தான் அவங்க அனுப்பி விடுவாங்க, அப்போ கூட ஒரு ஆள் கூட வச்சு தான் அனுப்புவாங்க. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டாக அதை நம்ம சொன்னோம்னா, இப்போ இவங்க கேட்குறாங்கன்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வேணால் ஒரு 5,000-6,000 அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ அவங்க வீட்டிலேருந்து ஒரு வீடு வச்சு நடத்துகிறாங்களா, அந்த வீட்டிலேருந்து அனுப்பும் போது அந்த லேடியும் அவங்களுக்கு தேவையானதை சேர்த்து தான் சொல்லுவாங்க. இப்போ அமௌண்ட் அதிகமாகும் போது இவங்கள்ட்ட கேட்போம் நாங்கள், இந்த மாதிரி ஆகுது வேணுமா, பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல அனுப்பி விடுங்கன்னு சொல்லும் போது அதில் எல்லாம் வசதியான ஆள் தான் கேட்பாங்க, சும்மா லோக்கலாக இருக்கலாம் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி ரேஞ்சில் அவங்க கேட்கும்போது மட்டும் அந்த மாதிரி ஆளை அனுப்பிச்சி விட்டோம்னா அவங்க 5,000-6,000 எவ்வளோ கேட்குறாங்களோ அது வாங்கி கொடுத்தோம்னா அவங்களா பார்த்து எங்களுக்கு கொடுப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக நாங்கள் எடுக்க முடியாது,
அவங்க கேட்குறாங்கன்னா 5000 ரூபாய்னா 5000 ரூபாய் வாங்கி அவங்க கையில் கொடுத்தா அந்த பொண்ணுக்கு என்ன தராங்களோ நம்மளுக்கு தெரியாது. எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும், எனக்கு இந்த மாதிரி ஆண்டி வேணும் அப்படி கேட்குறையும் தவிர்த்து வேறு என்னென்ன மாதிரி வெரைட்டிலாம் கேட்பாங்க, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்களா? அதான் சின்ன பொண்ணாக வேணும்னு கேட்பாங்க, ஆண்டிலாம் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஆண்டிங்க வேணும்னு கேட்குறவங்க வந்து கேட்குறவங்க சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க. அப்படியா? ஆமாம், ஆண்டிங்கில் கேட்குறவங்க வந்து ஒன்றும் மேரேஜ் ஆகாத பசங்க அவங்க தான் ஆண்டி வேணும் கேட்பேன். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா சின்ன பொண்ணுங்களாம் வேணாம், போயிட்டு ஏதாவது நாளைக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் மாட்டிக்குவோம். இப்போ வந்து ஆண்டி டைப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்க ஃபேமிலியாக இருப்பாங்க, அதனால் எங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன வயசு பசங்க கேட்பாங்க. கற்றுக்க போகிறாங்களா? ஆமாம், என்ன கற்றுக்க போகிறாங்க? அவங்க கற்றுக்க போனாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ முதலியார் ரூமில் போயிட்டு எதுவும் முடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஆண்டியாக இருந்தால் அதே ஏஜ் அதிகமான ஜென்ஸுங்க கேட்டாங்கன்னா சின்ன பொண்ணுங்க தான் கேட்பாங்க. இப்போ நாங்கள் வந்து நிறைய பாலியல் தொழில் பண்ணுறவங்கக்கிட்ட நான் வந்து நாங்கள் பேட்டியெலாம் எடுத்திருக்கோம். அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணம் ஆகி புருஷன் விட்டுட்டு போயிட்டு சில பல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட்டு தேவை அப்படின்றதால பகல் நேரத்தில் நார்மலான கடைகள் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இரவு நேரங்கள் இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு தரப்பினர் இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே வருவாங்களாம். ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சவுத் சைட்லேருந்து படிக்கிறதுக்க வேலைக்காக பெண்கள் வராங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு ஃபேஷனபிளாக சரி நம்ம இல்லை அப்படி ஜாலியாக போயிட்டு வருவோம் நமக்கு ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இதில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. இதில் எது உண்மை? இல்லை எதுவும் உண்மை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% வந்து குடும்ப சூழ்நிலையும் வறுமையும் தான் காரணம். அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டு சரியிருக்காது, விட்டுட்டு போயிடுவாங்க, இன்னும் குடிகாரனாக இருப்பான், அப்போ வந்து அவன் வருமானம் பத்தாது. அப்போ வந்து யார்கிட்டயே ஃப்ரெண்ட்ஸ் சைட்டில் போய் கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி அவங்க அந்த தொழிலில் இருக்கிறதுனால நீ என் கூட வந்துடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவங்க போய் வேலைக்கு போவாங்க, பகலில் வேலைக்கு போவாங்க, பார்ட் டைம் ஜாப்பாக ஏதாவது போயிட்டு மத்தியானமாக ஈவினிங் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு சொல்கிறா, இப்போ எனக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா நான் போய் வேலை கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வாடி இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு பெரிய ஆள் அவர் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன், குழந்தைங்கள காப்பாற்றுனது நான் போய் தான் ஆகணும். அப்போ போகும்போது எனக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்கும் போது இந்த வேலையை வந்து நான் போயிட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு ஈவினிங்கோ இல்லை நைட்டோ அந்த மாதிரி ஜாப் கிடைக்கும் போது போயிடுவேன், ஏன்னா அது அதில் வருமானம் அதிகமாக வருது, அதனால் அந்த மாதிரி தான் போகிறாங்க. இப்போ மக்கள் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய வேலைகள் இருக்குது, திருநங்கைகளுக்கு தான் மற்ற வேலைகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களும் வேலை இருக்குது, சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஹோட்டல்லேருந்து பெரிய பெரிய இடங்களை வரைக்கும் வேலை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துமே இவங்க இந்த மாதிரி போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. சரி, சூப்பர் மார்க்கெட்லேயோ எக்ஸ்போர்ட்லேயோ போனால் நீங்கள் அங்கே தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? அங்கேயே இந்த மாதிரி தப்பு நடக்குது சரிங்களா? பெரிய பெரிய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நீ வேலை செய், வேலையை முடிச்சுட்டு போகிற டைமில் நீ எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ண, அப்போ தான் உனக்கு வேலைன்றாங்க. எங்கே போனாலுமே இந்த இது இருக்குது, டார்ச்சர் இருக்குது, அது அவங்க உரிமையாக செஞ்சுட்டு போகிறாங்க. வீட்டில் இருந்துகிட்டே நான் செய்கிறேன். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போகிறோன்னா அதில் ஒரு மேனேஜரோ இல்லை ஓனரோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து வேலையை முடிச்சுட்டு என் கூட வா, நான் சண்டே டைமில் லீவு அப்போ என் கூட வா, உனக்கு நான் சேலரி அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் தான் தீருவாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் ஓடுது. அவங்க என்ன தான் ஒழுங்காக இருக்கணும், நான் ஒழுங்காக இருக்கணும்னு நினச்சா கூட ஆனால் விட மாட்டுறாங்க. நீ வந்து இந்த மாதிரி இரு, நான் சொல்கிறத கேளு, அப்போ உனக்கு நான் ரெகுலராக உனக்கு எக்ஸ்போர்ட்டில் வேலை தரேன், பார்ட் டைமாக இந்த மாதிரி பண்ணு, நீ வேலையே செய்யாமல் கூட நான் சேலரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ எங்கே தப்பு நடக்காத இருக்குது? அவங்க அவங்களா விரும்பி ரோட்டில் போய் நின்னா தான் தப்பு நடக்குதுன்னு இல்லை, அவங்க செய்கிற வேலையிலையும் அங்கே இந்த மாதிரி இருக்குது. நீ என்ன பண்ணுற, டார்ச்சர் தாங்க முடியாது, அவங்களும் சரி வேலை வேணுமே நம்மளுக்கு ரெகுலராக அப்படின்றதுனால அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இது தாங்க நடக்குது. அப்போ இந்த பாலியல் தொழில் பண்ணுற பெண்களுக்கு பின்னாடி 90% ஒரு நியாயமான காரணம் இருக்குன்னு சொல்ல, காரணம் கண்டிப்பாக இருக்குது. ஒன்று அவங்க குடும்ப சூழ்நிலையாக இருக்கும், இல்லை குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கு, இல்லை ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ காரணம் இருக்கும். ஆனால் சின்ன வயசு பொண்ணுங்க போதுன்னா அவங்க ஏதோ ஜாலிக்காக பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சுற்றுறாங்க, அது தப்பு இல்லைன்றாங்க. இப்போ சின்ன வயசு பொண்ணுங்களாம் வரும்போது அவங்க பணம் பார்த்து பழகிட்டதா திரும்ப திரும்ப அதுக்கு போகிறாங்க? அவங்க ஆமாம், வீட்டில் அவங்க மணி கொடுக்க மாட்டாங்க செலவுக்கு, அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சுற்றிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு தேவை காசு தேவை, நான் எங்கேயாவது செலவு பண்ணணும் அப்படின்றதுனால போகிறவங்களும் இருக்காங்க. எல்லாரையும் நான் தப்பு சொல்ல, ஸ்டூடெண்ட்டுங்களே ஒரு சிலர் இது மாதிரி பண்ணுறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு. இப்போ ஒரு விஷயம் அவங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறேன், தமிழ்நாட்டிலேருந்து அதாவது சவுத் சைட்லேருந்து ஒரு சில பெண்கள் படிப்புக்காக வேலைக்காக சென்னையை வராங்க அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற ஒரு சில பேர் கூட சேர்ந்து தவறான பாதையில் போயிட்டு ஓகே இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்ணால் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், இந்த மாதிரி யாருக்கும் தெரியாது, இந்த மாதிரி ஒரு லைஃப்குள்ளே நம்ம போயிடலாம் நிறைய பணம் பார்க்கலாம், ஏன்னா நம்ம வேலைக்கு போன மாதம் 30,000 கொடுக்க போகிறோம், வேலைக்கு போன மாதிரியாச்சு, நைட் டைமில் போயிட்டால் ஒரே நாளில் 10,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய பெண்கள் அவங்களாவே மனசு மாதிரி இந்த மாதிரியான பாதைக்கும் போகிறாங்கல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து இங்கே சென்னைக்கு வராங்கன்னு சொன்னால் அவங்க வேலைக்கு மட்டும் பார்த்தா போகிறல, அவங்க தேவையில்லாமல் வேறு ஏதாவது மாட்டிடுறாங்க. புரோக்கர்கிட்டயோ இல்லை ஒரு வேலை பொறுத்தர் ஒருத்தர கேட்க போகிறாங்கன்னா அந்தாலும் நான் சொல்லுவான், அவன் வேறு மாதிரி அவன் பிளான் பண்ணிடுவான், இந்த பொண்ணு நல்லா இருக்கு இதை வந்து நம்ம வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அப்போது இந்த டைமில் நீ வா அவனுக்கு நான் வேலை வாங்கித்தரேன் அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு போய் மாட்டினா தான் தவறான வழியில் போக முடியும். இல்லை வேணாம் எனக்கு வேலையே போதும், எனக்கு 10,000-20,000 போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி புரோக்கரை நம்பி போய் ஏமாறுறவங்க தான் நிறைய பேர். இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, தமிழகத்தில் இருக்கிற பல பெத்தவங்களுக்கு தான் பெத்து வளர்த்த பொம்பளை பிள்ளை சென்னை போயிட்டு படிக்கிறா வேலை பார்க்குறான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பெண்கள் இங்கே படிக்கிற மாதிரி வேலை பார்க்குற மாதிரியான போர்வையில் இங்கே பாலியல் தொழில் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தில் அவங்க வந்து ஒரு சுகம் கண்டுக்கிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டுருக்கிறது அந்த அம்மாக்களுக்கே தெரியவே தெரியாது. தெரியாது கண்டிப்பாக. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேதனை கொடுக்கும்? தெரியாது கண்டிப்பாக தெரியாது. அவங்க வந்து ஒரு மாதம் இவ்வளோ தான் அமௌண்ட்டுன்னு அனுப்பும்போது அவங்க வந்து அதிகமாக பணம் வரும்போது அவங்க கேள்வி கேட்கணும் பெற்றவங்க. சரி நம்ம பொண்ணு இவ்வளோ அனுப்புது, மாதம் 10,000-20,000 அனுப்புது, அது என்ன வேலை செய்யுதுன்னு அவங்க கண்டுக்கிறது இல்லை. பணம் அதிகமாக வருது அப்படின்றதுனால அவங்க கவனிந்துடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன வேலை செய்யுது, இங்கே வந்து சென்னையில் என்ன வேலை பார்க்குது, எவ்வளோ சம்பளம் வாங்குது, அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அவங்க அது தெரிஞ்சுக்கிறது கிடையாது. எப்படியாவது சென்னைக்கு போய்ச்சா வேலை செய்தா இவ்வளோ வருமானம் வருதா அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அது கேள்வி கேட்டால் தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எந்த தவறான பாதையில் போகுதுன்னு அவங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து பெண்களை வந்து அவங்க தேவைக்காக நீங்கள் அனுப்புறீங்களே, அதில் கஸ்டமர்ஸ் கால் பண்ணி அது இல்லைங்க சரியில்லைங்க இவங்க முரண்டு பிடிக்கிறாங்க இவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு மாதிரி சொன்னீங்க இவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு எந்தெந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க உங்ககிட்ட? அவங்க சொல்லுவாங்க இப்போ நம்ம சின்ன பொண்ணுன்னு சொல்லி நம்ம அனுப்புவோம், ஆனால் அவங்க வந்து எதிர்பார்க்கறது வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தேவையான கம்பெனிலாம் இவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம எல்லாமே சொல்லி தான் அனுப்புவோம், பட் அங்கே போன பிறகு ஒருத்தருன்னு சொல்லி ரெண்டு பேர் இருப்பாங்க ரூமில். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும், எனக்கு ஒருத்தருன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க, இந்த ரூமில் ரெண்டு பேர் இருக்காங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். அப்போது ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்னம்மா நீ இது மாதிரி அனுப்பிச்சி விட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த பொண்ணுக்கும் இதுவாக பேச முடியாது, இவங்களுக்கும் நம்ம இதுவாக பேச, ஏன்னா அவன் காசு கொடுக்குறான். அவன் வந்து ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்துருப்பா, அந்த பொண்ணு கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, வேண்டாம் எனக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படி தான் சொல்லும். ஏதாவது நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டானுங்க, ஏதாவது இதுவாகிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் அந்த ஆள்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறோம், இல்லைங்க அது சரியில்லை தெரியாத நாங்கள் அனுப்பிட்டோம், நீங்கள் வேண்டாம்னா திருப்பி அனுப்பிவிடுங்க, நாங்கள் இன்னொரு நாளைக்கு வேறு யாராவது ரெடி பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ அவன் என்ன பண்ணுவான், நம்ம சொல்கிறது ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. தனுஷ் நடித்த புதுப்பேட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா அவர்கள் வந்து ஒரு பாலியல் தொழிலாக நடிச்சிருப்பாங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட போகும்போது அவன் அடிக்கிறது நகத்தை வச்சு இப்படி பரண்டது துன்புறுத்துன்னு மோசமாக கையாண்டிருப்பான், ஏதோ மேலே வன்மத்தத்தில் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரியும் இப்போ நிறையா சைக்கோ ஆண்கள் வந்து பெண்களை வந்து உடல் தேவைக்காக பயன்படுத்திக்கிற போகிறோம் அப்படின்ற போர்வையில் அவங்கள மோசமாக கையாளுற சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்குல, நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்குது, அது எனக்கே நடந்திருக்கு நிறைய இடத்துல. உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? இது மாதிரி அதான் இந்த மாதிரி 1,000-2,000 ரூபாய் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போகணுங்க, ஒரு ஆள் சொல்கிற 2 பேர் 3 பேர் இருப்பாங்க, நம்ம வந்து ஏற்றுக்கணும், ஏற்றுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி சிகரெட்டில் சூடு வைக்கிறது, தண்ணி அடிக்கிற பழக்கமே இருக்காது, ஆனால் நீ தண்ணி அடிக்கணும், எனக்கு கம்பெனி கொடுக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விருப்பம் இல்லைன்னு சொன்னாக்கா அடிப்பாங்க கண்டிப்பாக. நீ சாப்பிடு, சாப்பிட்டா தான் எனக்கு ஜாலியாக இருக்கும், எனக்கு ஏன்னா என் ஒய்ஃப்கிட்ட போகும்போது எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாது, நான் உங்கள்கிட்ட தான் செய்ய முடியும், நான் உனக்கு பணம் தரல நீ பண்ணி தான் ஆகணும், அப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட பழக்கமே இல்லைன்னா கூட சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகரெட் பிடிக்க சொல்லுவாங்க, சிகரெட் பிடிக்கலனாக்கா அவனே சிகரெட் பிடிச்சி சூடு வைப்பானுங்க. சூடு வைக்கிறதுலாம் இருக்குது, நிறைய கொடுமைலாம் அனுபவிச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா அடிப்பானுங்க, நான் ஒரு ஆள்னா என் ஃப்ரெண்டு தான் ஆவேன், நீ அவங்ககிட்ட இருக்கணும், அப்படி இல்லைனாக்கா நான் உனக்கு ஒரு ரூபாய் தரமாட்டேன், இங்கேருந்து வெளில போக முடியாதுன்னு சொல்லி கழுத்தில் கத்தியெல்லாம் வைப்பாங்க, நான் உனக்கு சாவடிச்சிருவேன், நீங்கள் வந்து உன்னை நவர முடியாது. அப்போ அது அவன் செய்யும் போது என்ன பண்ணுவான், உயிருக்கு பயந்து சரின்னு சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறானோ நடித்து தான் ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அங்கேருந்து தப்பிச்சு வர வழி கிடையாது, அவன் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு அங்கே இருந்துட்டு தான் வந்தாகணும். இப்போ எல்லா தொழில்கள்லையும் எல்லா வேலைகளையும் ஒரு போட்டா போட்டிகள் இருக்கும், அந்த மாதிரி உங்களுடைய அந்த தொழில்கள் என்ன போட்டா போட்டி இருக்கா? ஏன்னா வட மாநிலத்துலேருந்து நிறைய பெண்கள் இப்போ சென்னையில் இருக்கிறாங்க, மசாஜ் சென்று பார்லர் அப்படின்ற பேரில் அவங்களும் உள்ளே பழைய தொழில் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த தமிழ்நாட்டு பெண்கள் பாலியல் தொழிலாக இப்போ வடநாட்டு பெண்கள் பாலியல் தொழிலாக அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயும் ஒரு போட்டா போட்டிலாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் சண்டை சச்சரவுகள் போட்டா போட்டி. சென்னையில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரீட்டில் நிற்பாங்க, முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டில் நிற்பாங்க, வீடு எடுத்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம். இப்போ வடநாட்டிலேருந்து வர பெண்கள் வந்து ரோட்டில் நிற்க மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, 2-3 பேர் வந்து ஒரு தனியாக ரூம் எடுத்துக்கிறாங்க, ரூம் எடுத்து அந்த ரூமில் தான் எல்லாமே நடக்குது. ரோட்டில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 5 வருஷமாக ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னா புதுசாக ஒருத்தர் வந்து அங்கே சேர்க்க மாட்டாங்க, நான் இந்த இடத்துல நிற்கிறேன் நீங்கள் நிற்கக்கூடாது என்னோடய கஸ்டமர் நீ இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு
அந்த பொம்பளை என்ன பண்ணுவாங்க, வேறு ஆளை வச்சு சண்டை போட்டு அந்த பொம்பளையை வெளியில் துரத்தி விட்டுறாங்க. அடிச்சோ இல்லை ஏதாவது பண்ணியோ வெளியே அடிச்சிடுவாங்க, இங்கே நிற்கக்கூடாது. அந்த தொழிலே போட்டா போட்டி போறாங்களாம் நிறைய இருக்கும். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் வெட்டி நடி போடுகிறது.